நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 12380ஆக அதிகரித்துள்ளது. இவர்களில் 1488 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 414 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகம் முழுவதும் பேரழிவை ஏற்படுத்தியுள்ள கொரோனா தொற்றால் இந்தியாவில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 12380ஆக உயர்ந்துள்ளது. தற்போது 10477 பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 1488 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 414 பேர் உயிரிழந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 2916 பேர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அந்த மாநிலத்தில் 187 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 1578 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 32 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 17 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் 2 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தில்லி சுகாதாரத்துறை அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் குறிப்பிட்டிருக்கிறார். பாதிக்கப்பட்டுள்ள 1578 பேரில் 867 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களில் 29 பேர் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் 5 பேர் வெண்டிலேட்டர் உதவியுடன் சுவாசித்து வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். முழு ஊரடங்கு முடிவடைய இன்னும் 18 நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் பொதுமக்கள் விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றி தொற்று பரவலை தடுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகம் கொரோனா தொற்று பாதிப்பில் 3ஆம் இடத்தில் உள்ளது. இங்கு 1242 பேர் பாதிக்கப்பட்டு இதுவரை 14 பேர் உயிரிழந்துள்ளனர். ராஜஸ்தானில் 1023 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 3 பேர் உயிரிழந்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் 987 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 53 பேர் உயிரிழந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் 735 பேர் பாதிக்கப்பட்டு 11 பேர் உயிரிழந்துள்ளனர். குஜராத்தில் 766 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. 33 பேர் உயிரிழந்துள்ளனர். தெலங்கானாவில் 647 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதுடன் 18 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தியா முழுவதும் நேற்று வரை 1344 பேர் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளனர். இந்நிலையில் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் உலக சுகாதார அமைப்பின் கள அதிகாரிகள் மற்றும் பல்வேறு மூத்த அதிகாரிகளுடன் கொரோனா பாதிப்புகள் குறித்து நேற்று காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார். மத்திய மாநில அரசுகளின் உயர் அதிகாரிகளும் இந்த ஆலோசனையில் பங்கேற்றனர். இந்தியாவில் கொரோனா தொற்றை தடுப்பதற்கு எடுக்க வேண்டிய பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து அப்போது ஆலோசிக்கப்பட்டது. நெருக்கடியான இந்த தருணத்தில் போலியோ, தட்டம்மை போன்ற நோய்களை ஒழித்தது போன்று நாம் அனைவரும் இணைந்து கொடிய இந்த வைரஸை முற்றிலுமாக ஒழிக்க பாடுபட வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டார். பல்வேறு பகுதிகளிலும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் அப்போது கேட்டறிந்தார். கொரோனாவுக்கு எதிரான போரில் உலக சுகாதார அமைப்பு மிக முக்கியமான பங்கினை ஆற்றி வருவதாக அவர் கூறினார். இந்த தொற்றை நாம் அனைவரும் இணைந்து முறியடிக்க முடியும் என்றும் உலக நாடுகளுடன் ஒன்றிணைந்து இந்தியா இந்த தொற்றை எதிர்த்து முறியடித்து வருவதாக அவர் தெரிவித்தார். தீவிரமான பங்களிப்பு இல்லாமல் போனால் இந்த தொற்றை முற்றிலுமாக ஒழிக்க முடியாது என்றும் அமைச்சர் கூறினார். மேலும் மாவட்ட அளவில் உலக சுகாதார அமைப்பின் அதிகாரிகளுடன் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு மற்றும் தற்போது தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளவர்களை அடையாளம் கண்டு பரவாமல் தடுக்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் போன்றவை குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. இந்த ஆலோசனையில் சுகாதாரத்துறை இணையமைச்சர் அஸ்வினி குமார் சௌபே, சுகாதாரத்துறை செயலாளர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.